என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அருளுருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஸ்ரீராமகிருஷ்ணர் திருமடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஜெயந்தி பெருவிழாவில் இங்கே கூடியிருக்கிற வணங்குதலுக்குரிய துறவியர் பெருமக்கள் திருவடிகளை முதலில் வணங்கி வருகை தந்திருக்கிற ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் அன்பர்கள் அனைவருடைய அன்பையும் வணங்கி இந்த உன்னதமான ஒரு நிகழ்வில் அடியேனும் பங்கு பெறுவதற்குரிய நல்வாய்ப்பை வழங்கியமைக்காக மிக அருமையான இந்த வாய்ப்பில் எனக்கும் ஒரு துளி அமிர்தத்தை பருகுவதற்கு ஏற்ப ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி இன்றைய இந்த சிந்தனையை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். குருதேவருடைய அருளையும் குருதேவருடைய அனுகிரகத்தையும் கல்லூரி காலத்திலிருந்து பெறுகிற வாய்ப்பு அடியனுக்கு உண்டு. என்னுடைய ஆழ்மனதில் வெகுவாக பாதிப்பை ஏற்படுத்திய சில மகான்கள், மகனீயர்கள், சிந்தனையாளர்கள் இந்த வரிசையிலே அருளாளர்களில் ஆழமாக என் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திய அருளாளர் குருதேவர் அவர்கள். அதனால் மற்றவர்களை பற்றி நான் பேசுகிற போது ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சியை விட எனக்கு மகாகவி பாரதியை பற்றி பேசுகிற போது, குருதேவரை பற்றி பேசுகிற போது, சாரதாதேவியாரை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஒரு வகையான உணர்ச்சி மேலிட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அத்தகைய ஒரு நெகிழ்ந்த சூழ்நிலையில் நல்ல சிந்தனைகளை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்வதற்கு குருதேவருடைய அருளும் அனுகிரகமும் முதலில் வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். குரு என்பவர் யார்? பல பேர் குரு என்பவர் ஒரு தனி மனிதர், ஒரு நபர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் குரு என்பது ஒரு நிலை, அது ஒரு தன்மை, அது ஒருவர் மூலமாக உங்களிடத்தில் சில மாறுதல்களையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்திவிட்டு போகும். நீங்கள் பார்க்கிற போது உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு ஒருவர் குருவாக தென்படுவார். ஆனால் எல்லாம் வல்ல பரம்பொருள் அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு கண் திறப்பை நடத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு தாழம்பு மடல் அவிழ்வதற்கு தென்றல் எப்படி துணையாக இருக்கிறதோ, ஒரு மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்கு தன்னை அறியாமலேயே வண்டு எப்படி துணையாக இருக்கிறதோ, அப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவில் பொருந்துவதற்கு குரு என்கிற தன்மை காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட குரு மகான்கள் பாரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற ஞான பரம்பரையிலே இந்திய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வலிய உன்னதமான மாபெரும் சொத்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். நான் இதை ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால், வெள்ளைக்காரர்கள் எந்தெந்த மண்ணையெல்லாம் ஆண்டார்களோ அந்த மண்ணிலே இருந்த எல்லா மக்களையும் தங்களுடைய பிம்பங்களாக, ஜெராக்ஸ் காப்பிகளாக இந்த உலகத்தில் வெள்ளையர்கள் மாற்றிவிட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் ஆப்பிரிக்காவை ஆண்டார்கள், அவர்களையும் கோட்டும் சூட்டும் போட வைத்து ஆங்கிலம் பேசும்படியாக செய்து அவர்களது தாய்மொழியை அறவே கொன்றுவிட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் உலகத்தின் எந்த பகுதியெல்லாம் போய் ஆட்சி செய்தார்களோ அந்த மண் தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்திருக்கிறது, தன் தாய்மொழியை இழந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நாட்டு மக்கள் எந்த தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்களையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட பிற்பாடும் கலாச்சார மாறுதல் நிகழாமல், இங்கிருந்த தெய்வங்களை தொலைக்காமல், இங்கிருந்த பண்பாட்டை நாம் இழந்து விடாதபடி காப்பாற்றிய வலிமையான சக்திக்கு பெயர்தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவருடைய அருட்தன்மை அப்போது தோன்றி முற்றிலுமாக வெள்ளைக்காரர்கள் நினைத்ததைப் போல இந்த நாட்டை மாற்ற முடியாதபடி தடுக்கக்கூடிய தடுப்புச் சுவராக சுவாமி விவேகானந்தர் உருவாகிவிட்டார். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த புயல் உருவாகவில்லை என்று சொன்னால்
வெள்ளைக்காரர்கள் இந்த தேசத்தை எப்போது விழுங்கியிருப்பார்கள். கலாச்சார ரீதியாக இந்த நாட்டு கடவுள்கள் காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை தன் கர்ப்பத்தில் காத்த உன்னத தாய்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த தர்மத்தை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குரு என்பவர் யார்? அவர் ஒரு சராசரி மனிதர் அல்லவா என்று பல பேர் நினைக்கலாம். நான் முதலிலேயே சொன்னதைப் போல அது ஒரு உன்னத நிலை என்று சொன்னேன். நீங்களும் நானும் எந்த கண்ணை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கிறோமோ அந்த கண்ணை தாண்டி அவர்கள் கண்ணிலே இருந்து பார்க்கிற போது வேறு சில செய்திகள் புலப்படும். நீங்கள் வெளிப்படையாக ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனுக்கு என்ன நோய் இருக்கிறது என்று தெரியாது. ஒரு எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் ஏதாவது ஒரு ஸ்கேனுக்குள் அவனை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கண் கொண்டு பார்க்கிற போது உங்களுக்கு புலப்படாத பல ரகசியங்கள் புலப்படும். நம்முடைய சாதாரண கண்களுக்கு புலப்படாத உண்மைகள் அசாதாரணமான எக்ஸ்ரே கண்களுக்கு புலப்படுவதைப் போல ஒரு மனிதனுடைய இயல்புகள், குணங்கள், பழைய ஜென்மங்கள், வாழ்க்கை முறை இவையெல்லாம் எந்த கண்ணுக்கு எக்ஸ்ரே கண்களுக்கு புலப்படுகிறதோ, எந்த ஸ்கேன் கண்களுக்கு புலப்படுகிறதோ அந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் கண்களுக்கு சொந்தக்காரனுக்குத்தான் குரு என்ற இலக்கணத்தை வகுக்க முடியும். மற்றவர்கள் வெளியிலே இருந்து பார்த்தறிய முடியாத ரகசியங்களை அவர்கள் பார்க்கிற அந்த கோணம், அவர்கள் பார்க்கிற அந்த ஆழம், அவர்கள் பார்க்கிற அந்த ரகசியம், அது ஆச்சரியத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். யாரும் பார்க்காத பகுதியினை பார்க்கக்கூடிய கண் திறப்பாளர், பார்க்காத பகுதியினை பார்க்கக்கூடிய கண் திறப்பாளராக விளங்குபவர்தான் ஒரு ஜென் குரு. நான் ஒரு எளிய உதாரணத்துக்காக சொல்கிறேன். மனிதரிலேயே வித்தியாசமான திறமை உடையவர்கள் உலகத்திலே உண்டு. பீர்பாலை பற்றி நிறைய கதை சொல்வார்கள். மற்ற எல்லோருக்கும் இருந்ததை விட அவருக்கு கொஞ்சம் கூர்மையான அறிவு என்று ஒரு கருத்து சொல்வார்கள். ஒரு காலத்தில் அறிவுள்ளவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்படி பீர்பாலை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். பீர்பாலை பாரசீகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார்களாம், அங்கிருக்கிற அரசரை பார்ப்பதற்காக. அந்த மன்னர் வேண்டுமென்றே ஒரு வேடிக்கை காரியம் செய்தார். தன்னை பீர்பால் பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்களே, அந்த பீர்பால் நிஜமாகவே உண்மையிலேயே அறிவாளியா என்று தான் கண்டறிய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எத்தனையோ பேர் உட்கார்ந்திருக்கிறார்களே, தன்னுடைய மந்திரிகள், தன்னுடைய சேனாதிபதிகள், தன்னுடைய ஊழியர்கள், அவர்களில் ஒருவராக போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த பாரசீகத்து மன்னர். வேண்டுமென்றே சம்பந்தமில்லாத ஒருவனை மன்னரைப் போல உடையணிய செய்து, மன்னரைப் போலவே கிரீடத்தை வைத்து தர்பாரிலே மேலே உட்கார வைத்துவிட்டு 10 11 அத்தோடு இது ஒன்று என்று தான் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த மன்னர். இந்த பீர்பால் உண்மையான அறிவாளியாக இருந்தால் தன்னை கண்டுபிடிக்கட்டுமே என்று காத்திருந்தாராம். அந்த சபைக்குள் நுழைந்த மாத்திரத்திலேயே பீர்பால் சபையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த அமைச்சர்களுக்கு நடுவில், ஊழியர்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த அரசரை போய் நேராக பார்த்து வணக்கம் என்று சொல்லிவிட்டு உங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறேன் என்றாராம். அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், இத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள், அரசர் என்று ஒருவர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்தில் வந்து நீ என்னை அரசர் என்று கண்டுபிடித்து பேசுகிறாயே, எப்படி பேசினாய் என்று கேட்டபோது அந்த நாற்காலியில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார், ஆனால் அவரை யாருமே பார்க்கவில்லை, இந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்போது எல்லோரையும் உங்களையே பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீரோ அப்போது நீர்தானே அரசராக இருக்க முடியும் என்று கண்டுபிடித்தேன், அதனால் நேரடியாக வந்து உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் என்று சொன்னாராம். இது கூடுதலான ஒரு அறிவுத்திறமைக்கு சான்றாக சொல்லுகிற ஒரு கதை. ஆனால் மற்றவர்கள் பார்க்கிற கண்களுக்கும் அறிவாளிகள் பார்க்கிற கண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். இதிலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். ஒரு ஜென் குரு பற்றிய ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு ஜென் குருவிடத்திலே மாணவராக இருந்த ஒருவர், அவரும் கிட்டத்தட்ட ஒரு மடாலயத்திலே இருந்து வளர்ச்சி அடைந்த நிலையிலே இருந்த ஒருவர் உயிர் பிரிகிற தருவாயிலே படுத்திருக்கிறார். அவருக்கு உயிர் பிரிய போகிறது. அதை கேள்விப்பட்டு அவருடைய குரு வருகிறார். வந்தவருக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று கைகளை பற்றி கொண்டு கேட்கிறார், உனக்கு நான் இப்போது ஏதாவது உதவ முடியுமா, நான் இப்போது உனக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்.
அந்த இறக்கிற தருவாயில் இருந்தவருக்கு தான் ஞானியாகி விட்டதாக ஒரு அபிப்பிராயம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோளாறு, கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த உடனேயே தான் ஞானியாகி விட்டதாக அசியூம் பண்ணி கொண்டு பல பேர் பண்ணுகிற அட்டகாசம் சகிக்க முடியாத அட்டகாசம். எனவே அவருக்கு தான் பெரிய ஞானியாகி விட்டதாக ஒரு நினைப்பு வந்து விட்டது. அதனால் என்ன சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும், நான் இப்போது மரண தருவாயில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும், நான் தனியாக வந்தேன், தனியாகவே போகிறேன், தனியாக வந்தேன், தனியாகவே போகிறேன், நீங்கள் என்ன உதவ முடியும். அந்த குரு கையை பற்றி கொண்டு சொன்னாராம், இப்போதும் நீ தவறாக படித்திருக்கிறாய், நீ தனியாக வந்தேன் தனியாக போனேன் என்று சொல்லுகிறாயே, திருத்திக்கொள், நீ வரவும் இல்லை போகவும் இல்லை, வரவும் போக்கும் இல்லாதது தான் வாழ்வு என்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா. எனவே அந்த நிலையிலே கூட ஒரு மாணவன் பார்க்கிற பார்வை வேறு, ஒரு குரு பார்க்கிற பார்வை வேறு. நீ வரவும் இல்லை போகவும் இல்லை என்பதை கண்டுபிடிப்பதுதான் சாஸ்வதமான அமரத்துவம் உடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்பதை கண்டறிவதுதான் உண்மையான ஞானமாக இருக்க முடியும். நான் இதைத்தான் சொன்னேன், மற்றவர்கள் பார்க்கிற கண்ணுக்கும் ஒரு குருவினுடைய பார்வைக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு இத்தகைய தன்மையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சராசரி மனிதர்களிலே கூட இப்படி கூடுதலான அறிவுடையவர்கள், கூடுதலான திறமையுடையவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போனவர்கள் எல்லையற்ற பேர் அறிவாளராக விளங்கியிருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு அருமையான செய்தி, கப்பல் மேல் தளத்திலே நின்று கொண்டு அந்த நீல வானையும் அதில் சிவந்த சூரியனையும் அதில் இருக்கிற கடல் அலையின் அழகையும் ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விவேகானந்தர். அப்போது யாரோ ஒருவர் அவரிடத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தையினை கொடுத்திருக்கிறார், உங்களை போன்ற சன்னியாசிகள் கூட இந்த மாயையில் மயங்கி விட்டீர்களா, அழகு தோற்றத்தை பார்த்து உங்களை போன்ற சன்னியாசிகள் கூட இந்த மாயையில் மயங்கி விட்டீர்களா, இந்த மாயை அழகுதான் ஆனால் இது மாயை இல்லையா என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார். பளீர் என்று சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்லுகிறார், இந்த மாயையே இத்தனை அழகாக இருக்கிற போது இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் எவ்வளவு அழகானது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர். மாயையே இத்தனை அழகாக அது வெளிப்பட்டு இருக்கிறது என்றால் சத்தியம் அதைவிட இன்னும் எவ்வளவு அழகானது. நாம் புறக்கண் கொண்டு மாயையை பார்க்கிறோம், ஞானம் பெற்றவர்கள் மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை தங்கள் அகக்கண் கொண்டு தரிசிக்கிறார்கள். இப்படி எலிவேட்டட் சோல், குண்டலினி மூலாதாரத்தில் நின்று உலகியல் வாழ்வில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது குண்டலினி சகஸ்ரத்தில் ஏறி இருக்கிற ஞானவான்கள், ஞானமாமணிகள், அருளாளர்கள், மகனீயர்கள், மகரிஷிகள், அவர்களாலே பெருமை பெற்ற தேசம் இந்த தேசம். யாருக்கும் ஏற்படாத விழிப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதனால்தான் வடலூர் வள்ளலார் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு கருத்து சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார். இந்த விழிப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு குருவினுடைய வேலை. நாம் அனைவரும் ஒரு மாயையிலே சிக்கியிருக்கிறோம். நான் இப்படி சொல்லுவதற்காக வருத்தப்படாதீர்கள், நீங்கள் வருத்தப்பட்டாலும் நான் சொல்லுவேன், அது என்னுடைய இயல்பரை மாற்ற முடியாது. ஒரு உண்மையினை சொல்வதென்று சொன்னால், நாம் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறோமே ஒழிய, தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறோமே ஒழிய அறியாமையிலிருந்து ஒருபோதும் விழிப்பதில்லை. காலையில் கண் திறக்கிற போது தூக்கத்திலே இருந்து விழித்து விடுகிறோம், ஆனால் அறியாமையிலிருந்து விழிக்காமலேயே தொடர்ந்து காலையிலே இருந்து இரவு வரையில் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து விழிப்பதுதான் உண்மையான விழிப்பு. அந்த விழிப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு ஞானியினுடைய கடமை. அதனால்தான் வள்ளலார் விழித்திரு என்ற வார்த்தையினை சொன்னார். இந்த விழிப்பை ஏற்படுத்தியவர்தான் பகவான் ராமகிருஷ்ணர். ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு மத்தியில் இந்த விழிப்பை ஏற்படுத்துவதற்காக அவருடைய திருப்பெயரால் உருவாக்கப்பெற்ற ராமகிருஷ்ண பேர் இயக்கம் இந்த விழிப்பை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இன்று ஏற்படுத்தி இருக்கிறது. நான் துறவியர்களை பார்க்கிற போது நெஞ்சு நெகிழ்ந்து போய் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இந்த உலகத்தில் திருமணமாகி குடும்பத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சம்பாதித்து கொடுக்கிற, என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற, அவர்கள் ஆஸ்பத்திரி செலவு உட்பட சகலமும் செய்கிற எங்கள் பேச்சையே எங்கள் பிள்ளைகள் கேட்க மாட்டார். அவர்களுக்கு எல்லாமாக இருக்கிற, அவர்களுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்து தருகிற,
அவர்களையே தங்கத்தில் வைத்து தாங்குவது போல் தாங்குகிற எங்கள் வார்த்தைகளையே எங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் கேட்பதே இல்லை. ஒன்று யோசித்து பாருங்கள், குருதேவருடைய வார்த்தையை கேட்டு ஞான பாதையில் நீங்கள் இத்தனை பேர் புறப்பட்டு போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருவடிகளை 1000 முறை நான் நமஸ்கரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு மனிதனை அவனுடைய இயல்பிலிருந்தும் பழக்க வழக்கத்திலிருந்தும் அரை அங்குலம் கூட இன்னொருவரால் நகர்த்த முடியாது. ஒரு மனிதனுடைய நீண்ட கால பழக்க வழக்கம் வாசனா, அவன் பிறவியில் இருந்து அடைந்து சேகரித்து வைத்திருக்கிற அந்த பிராரப்தத்தினாலே ஏற்பட்டிருக்கிற அந்த அமைப்பு, அதிலிருந்து அரை அங்குலம் கூட ஒரு மனிதனை நகர்த்த முடியாது என்பது உலகத்தின் இயற்கை. ஆனால் அப்படி நகர்த்த முடியாத வாசனை, பிராரப்தம், சஞ்சீதம் என்கிற வினைகளை ராமகிருஷ்ணர் திருப்பெயரால் நகர்த்தி இருக்கிற உங்கள் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை நான் நமஸ்கரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் அப்படி ஒரு துணிவை எடுக்க முடியும்? அறிந்ததிலிருந்து அறியாததற்கு குதிப்பது, அறிந்ததிலிருந்து அறியாததற்கு குறிப்பது. யோசிச்சு பாருங்கள், எது சேஃப்டி? நான் எங்கே சேஃப்டியாக இருக்கிறேன்? எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் என் வீட்டில் நான் பாதுகாப்பாக இருக்கேன். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் என் வீட்டில் நான் பாதுகாப்பாக இருக்கேன். இவ்வளவு பாதுகாப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறத விட்டுட்டு துறவில் குதிப்பதற்கு அதீதமான துணிச்சலும் தைரியமும் தேவை. அதை இத்தனை பேர் வாழ்க்கையில் நிகழ்த்த வைத்த சக்தி தான் குருதேவருடைய சக்தி. அது ஒரு ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். மனிதன் விழிப்பது எவ்வளவு கஷ்டம்! இன்றைக்கு ஜென் அப்படிங்கிற உலகத்தில் குறிப்பிடத்தக்க மிகப்பெரியவராக விளங்குகின்ற ஒருவர் போதிதருவர். அந்த புத்த பாரம்பரியத்தில் புத்தருக்கு நிகராக மதிக்கப்படுகிறவர் போதிதருவர். ஆனால் அவர் கூட சினிமாவில் வந்ததுக்கப்புறம் தான் பாப்புலாரிட்டி அவருக்கு வருது பாவ். அதுக்கு முன்னாடி போதியும் தெரியல, தருமரும் தெரியல. ஆனால் ஒரு சினிமாவில் அவர் பேர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அவர் யார் சார் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த போதி தர்மர் விழிப்பை ஏற்படுத்துவதற்காக படாத பாடுபட்டார். அவர் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுவாராம். அவரை பற்றி ஒரு அருமையான கதை இருக்குது. ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுவாராம், தூக்கம் வந்துருமா. அப்படி தூக்கம் வரும்போது தனக்கு தூங்காமல் இருக்கணும்னு கண் இமைகளை பறித்து எரிஞ்சாராம். இதெல்லாம் எனக்கு தூக்கத்துக்கு மூடிடுது அப்படின்னு இமைகளை பறித்து எரிஞ்சாராம். அதை பற்றி அந்த புத்த பாரம்பரியத்தில் ஒரு அழகான கதை. எப்படின்னா, அவர் அப்படி இமைகளை பறித்து எரிஞ்சபோது அந்த இமை அது கீழே விழுந்து அதுதான் தேயிலை டீ. ஏன்னா டீ விழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா, அதுதான் டீயாக முளைச்சி வந்து தான். அதை தான் புத்த பிக்ஷுக்கள் அந்த டீ தா அப்படின்னு அதை சொல்கிறார்கள் அந்த மொழியில். அதுலேருந்து டாலேருந்து வந்தது தான் டீ. அப்புறம் இன்னும் சைனீஸ் மொழியில் சா, சிஹெச்ஏ சா, அதுலேருந்து தான் சாய் அப்படின்னு வடமொழியில் அந்த பெயர் வந்து வட இந்தியா முழுக்க உருவாயிற்று. அதாவது விழிப்பை ஏற்படுத்துவதற்கு, இந்த விழிப்பை ஏற்படுத்துவதற்கு போதி தர்மர் இப்படி படாத பாடுபட்டார் என்று அந்த கதையிலே குறிப்பிடுகிறார்கள். புற விழிப்பை ஏற்படுத்தவே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிற போது அக விழிப்பை ஏற்படுத்துவது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அந்த அக விழிப்பை ஏற்படுத்துவதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் குருதேவர். நான் இப்போது ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைத்துவிட்டு நான் முடிவில் அந்த கேள்விக்கான விடை சொல்லுகிறேன். இந்த கேள்வியை வெறும் கேள்வியாக மட்டும் வாங்கி கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் பதில் யோசிக்காதீர்கள். காரணம், நீங்கள் பதில் யோசிக்க தொடங்கிவிட்டால் நான் பேசுவது உங்கள் மனதிற்குள் நுழைய முடியாது. ஆனால் கேள்வியை நான் ஏன் முதலில் கேட்கிறேன் என்றால் முடிவில் அதற்கான காரணம் தெரியும். உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார்? இது கேள்வி. உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை நான் கடைசியில் சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் யோசிக்காதீர்கள். இப்போது நாம் அடுத்த விஷயத்துக்கு போய்விடுவோம். இந்த உலகத்தில் சிலரை குரு என்று சொல்லுகிறோம், சிலரை ஆச்சாரியன் என்று சொல்லுகிறோம், சிலரை தேசிகன் என்று சொல்லுகிறோம், இன்னும் சில பேரை வெவ்வேறு விதமான வார்த்தைகளினாலே நாம் அழைக்கிறோம். தமிழிலே ஒரு சொல் உண்டு, பண்டாரம் என்று ஒரு சொல் உண்டு, பரதேசி என்று ஒரு சொல் உண்டு. நான் கோபத்தில் திட்டுகிற போது பண்டாரம் பரதேசி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒரு ஆச்சரியத்தில் ஆச்சரியம், பண்டாரத்துக்கு எதிர்ப்பதம் பரதேசி, பரதேசிக்கு எதிர்ப்பதம் பண்டாரம். இப்போது உண்மையில் பண்டாரங்களுக்கு பரதேசிகளை பிடிப்பதில்லை, பரதேசிகளுக்கு பண்டாங்களை பிடிப்பதில்லை. அதனால் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழ் மொழிப்படி பண்டாரம் என்ற சொல்லுக்கு எதிரான சொல் பரதேசி, பரதேசி என்ற சொல்லுக்கு எதிரான சொல் பண்டாரம். ஏன் தெரியுமா? பண்டாரம் என்பவர்
ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பவர், பரதேசி என்பவர் சுற்றி கொண்டே இருப்பவர். இந்த பண்டாரங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? கோயில்கள்லாம் நகை இருக்கும், இறைவனுடைய நகை, அரசர்கள் கொடுத்த நகை எல்லாம் இருக்கும். இப்போ திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலில் பார்த்தோம் இல்லையா, எத்தனை கோடி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கோயிலில் கொடுக்குற நகைகளை என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறையில் போட்டு பூட்டிடுவாங்க. அப்படி பாதுகாப்பாக வைக்கிற இடத்துக்கு தான் பண்டாரம்னு பேர். பண்டாரம்னா பொக்கிஷாரைன்னு பேர். நிறைவான செல்வத்தை சேகரித்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் பண்டாரம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள், பற்றில்லாதவர்களை, ஆசை இல்லாதவர்களை அதுக்கு காவல்காரர் தான் நியமிப்பாங்க. ஏன்னா அவரே உள்ளே போய் கொள்ளையடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக பற்றில்லாதவர்களை அதுக்கு காவல்காரராக நியமிப்பார்கள். அவர் என்ன பண்ணுவார், அந்த கோயில் பண்டாரத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்பார், பொக்கிஷாரைக்கு முன்னாடி உட்காந்துருப்பார், சாமிக்கு பூ கட்டி கொடுக்குற வேலையை செய்வார், சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வார். கையில் ஒரு குறுங்கத்தி வச்சுருப்பார். அந்த கத்தியில் ரெண்டு சௌரியம், எப்படின்னா இந்த பூவுக்கு நார் அறுக்கிறதுனாலும் அறுப்பார், பொக்கிஷத்தை யாராவது கொள்ளையடிக்க வந்தால் அவங்களையும் ஒரு கை பார்க்குறதா இருந்தாலும் பார்ப்பார். இப்படி ஒரு குறுங்கத்தியோடு ஒரே இடத்துல உட்காந்து சுவாமிக்கு பூ கட்டுகிற வேலையை செய்தவருக்கு பண்டாரம்னு பேர். ஏன்னா பண்டார அறையை பாதுகாக்கும் பணி செய்தவர் பண்டாரம். இப்படி எந்த பொருளை பற்றியும் கவலைப்படாமல் பரதேசி, பலவிதமான தேசங்களுக்கு சுற்றி கொண்டே இருக்கிறவர் பரதேசி. எனவே பண்டாரமும் பரதேசியும் ஒரே வார்த்தை அல்ல. நாம் எல்லா வார்த்தைகளையும் குழப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதுபோல் குரு என்பதும் ஆச்சாரியன் என்பதும் ஒரே பொருளை குறிக்கிற வார்த்தைகள் அல்ல. குரு வேறு, ஆச்சாரியன் வேறு. சங்கராச்சாரிய என்று சொல்கிறோம், ஜகத்குரு என்று சொல்கிறோம். ஒருவரையே நாம் சொல்லுகிறோமே என்று யோசிப்போம். பிறகதற்கான நான் காரணங்களை சொல்லுகிறேன். குருவுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஒரு சிஸ்டம், ஒரு மரபு, அதை பாதுகாத்து பாடம் நடத்தி கொண்டு சிஷ்ய பரம்பரையை உண்டு பண்ணி கொண்டு ஒரு தீசிஸ், ஒரு வகையான அமைப்பு முறையை, சிந்தசிஸ் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு சிஸ்டத்தை ப்ராபகேட் பண்ணுகிறவர்கள், அதை முறையாக தலைமுறை தலைமுறையாக கொடுத்து கொண்டே வருகிறார்களே, அவர்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் குரு என்பவர் அப்படி அல்ல. அவர் எந்த புத்தகமும் எழுதியிருக்க வேண்டிய அவசியமில்லை, எந்த மரபையும் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை, அவர் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சிஷ்ய பரம்பரையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. இப்படி எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படாத ஞானம் பெற்றவர். ஆனால் அவரை வழிகாட்டியாக கொண்டு பல பேர் உயர்ந்திருப்பார்கள். அவர் குரு என்ற ஸ்தானத்தில் மதிக்கப்படுகிறவர். அவர் ஒருபோதும் இன்னொருவருக்கு பாடம் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. ஆனால் ஆச்சாரியன் அப்படி அல்ல, ஆச்சாரியன் பாடம் சொல்லியாக வேண்டும். எனவே ஆச்சாரியன் என்பது வேறு ரோல், குரு என்பது வேறு ரோல். சரியாக சொல்வதென்று சொன்னால், விவேகானந்தா கல்லூரியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆச்சாரியர், அதன் நிர்வாகத்தை பார்க்கிற குரு மகாராஜ் குரு. அவர் பாடம் நடத்த மாட்டார், ஆனால் அந்த கல்லூரியை பார்த்து கொண்டிருப்பார். இந்த ஆச்சாரியன் பாடம் நடத்தி கொண்டிருப்பார். ஒரு தகுதியும் திறமையும் வருகிற போது ஆச்சாரியன் குருவினுடைய இடத்துக்கு வர முடியும், துறவு பெற்று, தீட்சை பெற்று, முறையாக ஒரு குருவின் இடத்துக்கு வர முடியும். ஒரு குரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. விரும்பினால் அவர் ஆச்சாரியனாக இருப்பார், அவசியம் வந்தால் ஆச்சாரியனாக இருப்பார். சங்கராச்சாரியாரை சொல்லுகிற போது, அவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு ஆச்சாரியன், அத்வைதத்தில் சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு அவர் ஆச்சாரியன், அதே சமயத்தில் உலகத்தில் எல்லோருக்கும் வழிகாட்டும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டதால் அவர் ஜகத்குரு என்று அழைக்கப்பட்டார். எனவே குரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, விரும்பினால் குரு ஆச்சாரியனாக இருக்கலாம். ஆச்சாரியனும் தன்னுடைய நடத்தையால் குருவின் ஸ்தானத்துக்கு உயரலாம். வாழ்கிற முறைப்படி, ஒழுக்கம், நன்னடத்தை, மிக உயர்ந்த அந்த ஞான நிலை, இதன் காரணமாக ஆச்சாரியன் ஒரு குருவாகவும் இருக்க முடியும். தேசிகன், பல திசைகளிலும் தன் புகழை விளங்கச் செய்தவன் தேசிகன் என்று அழைக்கப்பட்டார். வேதாந்த தேசிகர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். எனவே ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு வகையான ஆழத்திலே இருந்து புறப்பட்டது. அதில் குரு என்பது எல்லா சொற்களையும் விட பெரியது. ஏன் பெரியது? அதில் ஆச்சாரியன் அடக்கம், அதில் தேசிகன் அடக்கம், அதில் பண்டாரம் அடக்கம், அதில் பரதேசி அடக்கம். இந்த உலகத்தில் எல்லா தன்மைகளும் ஒன்றில் அடங்கி இருக்கிறது, எல்லாமே ஒன்றாக சங்கமித்திருக்கிறது என்றால் அது குரு என்கிற ஸ்தானத்திலே சங்கமித்திருக்கிறது. டெக்னிக்கலா குரு என்றால் மிக பெரியது என்று அர்த்தம் சொல்வார்கள். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டு போவது, தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டு போவது என்றெல்லாம் குருவுக்கு இலக்கணம் சொல்வார்கள். ஆனால்
எந்த சீடனும் இவர் தகுதியான குருவா அவர் தகுதியான குருவா என்ற கேள்வியை எழுப்ப முடியாது. நம்முடைய சீடர்கள் விசித்திரமானவர்கள். இவர்கள் குருமார்களை தராசில் வைத்து நிறுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த குருவை விட அந்த குரு மேலானவர், அந்த குருவை விட இந்த குரு 60% இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நம்முடைய சிஷ்யர்கள் குருமார்களை நிறுத்தி பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த சீடனுக்கும் குருவை நிறுத்தி பார்க்கிற தகுதி கிடையாது என்பதை முதல் வார்த்தையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் இடத்துல வந்து கேட்கிற போது சொல்வார்கள், ஐயா நான் எவ்வளவோ நியம நிஷ்டைகளில் இருக்கிறேன், எனக்கு எத்தனையோ விதமான தேடுதல் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கவில்லை, எனக்கு எப்போது நல்ல குரு கிடைப்பார் என்று ஒரு கேள்வி கேட்பார். நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்வது? என்னுடைய ஆழ் மனதில் இருந்து சொல்வது என்று சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் வைத்திருக்கிறேன். இவர் நல்ல குருவா இவர் கெட்ட குருவா என்று தீர்மானிக்கிற அளவு உனக்கு அறிவு உண்டா? இவர் சிறந்த குருவா மோசமான குருவா என்று எதை வைத்துக்கொண்டு நீ உரைத்து பார்ப்பாய்? நீ சிறந்த குரு என்று தீர்மானிக்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? இவர் சிறந்த குரு என்று அறிவிப்பதற்கு உனக்கு ஏதாவது சிறப்பு தகுதி இருக்கிறதா? அப்படியானால் நல்ல குருவை பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எந்த கணம் நீ நல்ல சிஷ்யனாக மாறுகிறாயோ அந்த கணம் உனக்கு நல்ல குருவை கடவுள் அனுப்பி வைப்பார். நீ நல்ல சிஷ்யனாக மாறாத வரை உனக்கு நல்ல குரு கிடைப்பது என்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமலேயே உலகத்தில் நல்ல குரு தேவை என்று குருவுக்கு விளம்பரம் கொடுக்கிறார்களே ஒழிய தான் நல்ல சிஷ்யனாக இன்னும் மாறவில்லை என்பதை பற்றி பல பேரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். நல்ல சீடனாக மாறிய கணத்திலேயே உங்களுக்கு நல்ல குரு அறிமுகப்படுத்தப்படுவார். இது இயற்கையின் நியதி. சிஷ்யர்களுக்குரிய மரியாதை கொடுத்து தோன்றிய மதம் சீக்கிய மதம், சிக்ஷா. அதிலிருந்து பிறந்த வார்த்தை சீக்கியர்கள். அதில் குரு கோவிந்த் சிங் தம்முடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார், தம்முடைய கல்சா அதை உருவாக்குகிறார். குரு கோவிந்த் சிங் எப்படி உருவாக்கினார்? தன் எதிரில் இருக்கிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு நரபலி கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது, உங்களில் யார் பலியாக வருவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று குரு கோவிந்த் சிங் கேட்டார். உடனே ஒரு சிஷ்யர் எழுந்தார், என்னை நீங்கள் பலியாக கொடுக்கலாம் என்று எழுந்தார். உள்ளே வா என்று அழைத்து கொண்டு போனார். வருகிற போது ரத்தம் சொட்டுகிற வாளோடு வெளியிலே வந்தார். ஒரு பலி போராது, இன்னொரு பலியும் வேண்டும் என்று இப்போது உத்தரவாகி இருக்கிறது, எனவே இன்னொரு பலி கொடுக்க வேண்டும், உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள்? அவன் வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சொட்டுகிற கத்தியை கொண்டு வந்து காட்டிக்கொண்டே கேட்கிறார். அடுத்த ஆள் எழுந்து உள்ளே போனார். பிறகு மீண்டும் கத்தியிலே ரத்தம் சொட்ட சொட்ட வெளியிலே வந்து குரு கோவிந்த் சிங் ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை, நான்கு முறை, ஐந்தாவது முறை வரையில் நரபலி கொடுப்பதற்கு ஆள் தேவை என்று கேட்டு ஐந்து சீடர்கள் எழுந்து உள்ளே வெட்டப்பட்டது என்பது போன்ற அனுபவம் ஏற்பட்ட பிறகும் உள்ளே போகிறார். எல்லாம் முடிந்த பிறகு மற்றவர்கள் வரவில்லை, ஐந்து பேர் மட்டும் புறப்பட்டு வந்தார்கள். அந்த ஐவரையும் தனியாக அழைத்து, இவர்கள்தான் என்னுடைய கல்சா உரிமையாளர்கள், இந்த ஐந்து பேர்தான் என்னுடைய சீடர்கள், நான் யாரையும் வெட்டவில்லை, அவர் வேற ஒரு ஆட்டை தான் வெட்டிட்டு வந்தார், நான் யாரையும் வெட்டவில்லை. எவன் தன்னையே பலி கொடுக்க தயாராக இருக்கும் பக்குவத்தில் இருக்கிறானோ அவன்தான் சரியான சீடன் என்று சிஷ்யனுக்குரிய இலக்கணத்தை குரு கோவிந்த் சிங் வகித்து காட்டுகிறார். இப்போ தன்னை இழப்பதுன்னு சொன்னால் தலையை வெட்டுறதா? பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருந்தார். திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் இருக்கிற போது சேஷாத்ரி சுவாமிகள் அப்போது அங்கே இருக்கிறார். யாரோ ரெண்டு பேரும் மலை மேலே ஏறி ரமணரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரமணர் மலைக்கு மேலே உட்கார்ந்துருந்தார். அப்போது அவரை பார்க்கணும் ரெண்டு பேர் போகிறாங்க. சேஷாத்ரி சுவாமி நிறுத்தி கேட்டார், எங்கடா போறீங்க அப்படின்னார். நாங்கள் ரமணரை பார்க்க போகிறோம். அவனையா? அவன் பெரிய கொலகாரனாச்சே என்னார். அவனையா? அவன் பெரிய கொலகாரனாச்சே அப்படின்னார். ரமணர் என்ன கொலை பண்ணியிருக்கார், யாரை கொலை பண்ணியிருக்கார், இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்கன்னா போய் பாரு, கொண்டுடுவான் பார் போ அப்படின்னு. அதாவது இந்த உலகத்திலேயே கொல்ல முடியாதது எதுன்னு கேட்டால் நம்முடைய நான் என்கிற அகங்காரம், அதை குரு மட்டுமே கொல்ல முடியும். இந்த உலகத்தில் வேறு யாராலும் அந்த நான் என்கிற அகங்காரத்தை கொல்ல முடியாது. அதை உண்மையில் கொல்லுகிறவர் தான் குருவாக மாறுகிறார் இல்லையா. அப்போ அந்த நான் என்பதை கொல்லுவதாலே குரு யாரு? இதை கொல்ல முடியாத இந்த அகங்காரத்தை கொல்லுகிறவர். இதுக்கு சரியான ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு நாள் பரீட்சைக்கு படித்து கொண்டிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். பாதி படித்து கொண்டிருக்கிறவருக்கு திடீரென்று குருதேவரை பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு தோன்றியது. குருதேவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனே தெருவில் இறங்கி ஓடுகிறார். வங்காளத்திலே ஒரு வழக்கம் உண்டாம், காலில் செருப்பணியாமல் போகக்கூடாது, காலில் செருப்பணியாமல் போனால்
யாரோ துக்க வீட்டுக்கு போகிறார்கள், யாரோ இறந்த வீட்டுக்கு போகிறார்கள் என்று பொருள். காலில் செருப்பணியாமல் இறங்கி ஓடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அவரை தடுத்து நிறுத்தி கேட்கிறார்கள், எங்கே போகிறாய், என்ன நடந்து விட்டது? என்ன நடந்து விட்டது என்றால், எங்கோ மரணம் நடந்தால் தானே இப்படி ஓடுவார்கள், என்ன நடந்து விட்டது என்று கேட்டபோது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், என்னுடைய நான் கொல்லப்பட்டு விட்டது, அதை கொன்றவரை பார்க்க போகிறேன்.